ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமி சேனல். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம மார்வல் ஸ்னாப்னு ஒரு சூப்பரான கார்ட் கேம் தான் பார்க்க போறோம். ஸோ கேமை ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைரெக்டாக மேட்சுக்குள்ளே விடுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேட்ச் விளையாட போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ நிக்கிரி டீமில் இருக்கோம். ஸோ ஆப்போனன்ட் டீம் வேறு மாதிரி இருக்குது, டாக்டர் டூம். ஸோ நிக்கிரி நம்ம தலை டீமில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூயார்க்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது, அந்த லொக்கேஷனில் தான் நம்ம இப்போ ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்துகிட்டே ஸ்பைடர்மேன் கார்டு கொடுத்துட்டாருங்க, ஐ சூப்பர். ஸோ ஸ்பைடர்மேன் கார்டு எடுத்துகிட்டு போய் அந்த நியூயார்க் லொக்கேஷனில் வைக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, நம்மளோட ஸ்பைடர்மேனோட அட்டாக் பவர் வந்து 2. ஸோ இவங்களோட டாக்டர் டூமோட ஒரு கார்டு வச்சுருக்காங்க, அவனோட அட்டாக் பவர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ அட்டாக் பவர் எங்கே கார்டுனா, அந்த கார்டுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன 2 இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து அந்த கார்டோட அட்டாக் பவர். ஸோ இது என்ன நடக்கும்னா, நம்ம வந்து வைக்கும்போது அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் அந்த லொக்கேஷனில் வைக்கும்போது நம்மளோட அட்டாக் பவர் வந்து அந்த லொக்கேஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். ஸோ யாரோட அட்டாக் பவர் அதிகமாக இருக்கும் அந்த லொக்கேஷனில், அவங்க தான் வின் ஆவாங்க அந்த லொக்கேஷன். மொத்தம் வந்து 3 லொக்கேஷன் கட்டுறாங்க. ஸோ 3 லொக்கேஷனில் 2 லொக்கேஷன் நம்ம வந்து வின் பண்ணிட்டோனாவே நம்ம கேமை வின் பண்ண மாதிரி. ஸோ 3 லொக்கேஷனை வின் பண்ணால் ஃபுல்லாக காலி பண்ண மாதிரி. ஸோ 2 லொக்கேஷன் மினிமம் வின் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இந்த கேமை வின் பண்ண மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டு வந்து சென்ட்ரலில் இருக்கிறது வந்து நம்மளோட லீடிங்கில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஸ்டார் லார்ட் கார்டு கொடுக்குறாங்க. இந்த ஸ்டார் லார்ட் கார்டுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. ஸோ எல்லா கார்டுக்கும் சில கார்டுக்குலாம் நமக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கும். இந்த கார்டு என்ன நடக்கும்னா, இந்த கார்டு வைக்கிற லொக்கேஷனில் ஆப்போனன்ட் டீம்லேருந்து ஏதாச்சும் கார்டு இருந்துச்சுன்னா அந்த கார்டோட பவர் அந்த பவர் அந்த கார்டு வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா இவந்த கார்டுக்கு வந்து 3 பவர் எக்ஸ்ட்ரா ஆகிடும், 3 அட்டாக் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இடத்துல வைக்கிறோமா, அவன் வந்து ஒரு கார்டு வச்சிருக்கான் அந்த இடத்துல. அப்போ என்ன நடக்கும்னா, நம்ம வந்து ஸ்டார் லார்டு வந்து நீ இடத்துல வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு 3 பவர் அவனோட நார்மல் அட்டாக் ரேஞ்சு 2 தான், பட் அவன் கார்டு வந்து அந்த ஆப்போனன்ட் டீம் ஒரு ஆள் வச்சதால நம்ம ஸ்டார் லார்டோட பவர் பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. ஸோ 3 ஆட் ஆகிடுச்சு, இப்போ 5 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லொக்கேஷனில் வந்து ஒரு ஒரு இந்த லொக்கேஷன்லேயும் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரா கார்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரா கார்டு என்ன பண்ணோம்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு ரேண்டமான கார்டு வந்து நம்மளோட இடத்துல கொடுத்துடும். ஸோ நம்மளோட டெக்கில் கொடுத்துடும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஹாக்காய் இருக்கா. ஸோ இந்த ஹாக்காய் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மெடுசான்னு ஒன்று இருக்குது. இந்த மெடுசாவை வந்து சென்ட்ரலில் வச்சோன்னா இந்த மெடுசாவோட அட்டாக் பவர் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நார்மல் அட்டாக்கோட 2 பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னாங்க. ஸோ நம்ம வந்து ஹாக்காய் எங்கே வைக்கலாம், ஸோ மெடுசாவை வந்து சென்ட்ரலில் வைக்கலாம். ஸோ இப்போ நான் சென்ட்ரலில் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது மெடுசாவுக்கு வந்து 2 பவர் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, நம்ம ஆக்வாய் வந்து டப்பில். ஸோ ஆக்வாய்க்கு 1 பவர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மெடுசா பார்த்தீங்கன்னா 2 பவர், இப்போ 2 பவர் இன்னொரு 2 பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஏன்னா சென்ட்ரலில் வைக்கும்போது, சென்ட்ரல் லொக்கேஷன் வைக்கும்போது மெடுசாவுக்கு நார்மல் பவரோட 2 பவர் வந்து +2 ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம எத்தனை லொக்கேஷன், 2 லொக்கேஷன் பிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம அயன் மேன் வந்து டாப்பில். ஸோ அயன் மேனோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னா, நம்மளோட அட்டாக் பவர் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் அதை வந்து அப்படியே டபுள் ஆகிடுவாப்புல நம்ம அயன் மேனு. ஸோ வேறு லெவல் பவர் கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிவ் 2+. ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற கார்டுக்கு எல்லாமே வந்து 2 பவர் கொடுக்கோன்றாங்க. ஸோ அந்த லொக்கேஷனில் வச்சோன்னா நம்ம இப்போ அயன் மேனை கொண்டு போய் எங்கே வைக்கலாம். ஸோ அயன்மானை கொண்டு போய் நான் பார்த்தீங்கன்னா இவன் இடத்துலேயே வைக்கிறேன், ஹாக்கா இடத்துல வைக்கிறேன். ஸோ ஹாக்கா இடத்துல வைக்கும்போது ஹாக்காய்க்கும் பவர் ஏறும், ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு கார்டு அந்த இடத்துல வைக்கும்போது ஹாக்காய்க்கு பவர் ஏறும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அயன்மானோட பவர் பார்த்தீங்கன்னா இருக்கிற அட்டாக் வந்து டபுள் ஆகிடுவாப்புல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 கிட்ட ஆகிடாப்புல. ஸோ ஆப்போனன்ட் டீமில் வந்து வேறு லெவலில் அப்டோமினேஷனும் ஒன்று இறக்கிருக்காப்புல, அவனோட அட்டாக் ரேஞ்சு தாறுமாறாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு லொக்கேஷன் இருந்தனால அவன் 12 கிட்ட வச்சு பிடிச்சிட்டாப்புல. இப்போ நம்ம வந்து அல்க இறக்குவோம். ஸோ நீ அப்டோமினேஷன் இருக்குனால நான் வந்து அல்க இறக்குறேன். ஸோ வந்தால் பாருங்க அல்க்கு. ஸோ 12 கிட்ட அட்டாக் ரேஞ்சு. ஸோ 12+5 17. ஸோ 17 கிட்ட நம்ம வந்து போட்டுக்கோ, இருந்தாலும் அவன் தான் அந்த இடத்துல வின் பண்ணிடுறான். மற்ற 2 இடத்துலையும் நம்ம தான் லீடிங்கில் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு விக்டரி. ஸோ பார்த்தீங்கன்னா 9-10 இருக்கிற தெரியும். ஸோ அவன் வந்து 2-8 தான் இருக்கா. ஸோ நம்ம வந்து 2 பிளேசஸை பிடிச்சிட்டோம். ஸோ அதனால நம்ம வந்து வின் ஆகிடும். ஸோ இந்த கேம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் போக போக ரொம்ப ஈஸியான கேமு, ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த நீங்கள் ப்ளே பண்ண ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா, ஸோ நான் வந்து ட்ரை பண்ணதில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு வாட்டி ப்ளே பண்ணும்போது ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் தான் வந்து கேமை பற்றி போக போக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து வின் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ வின் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான பவர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதாவது பவர்ஸில் ரிசோர்ஸ் கிடைக்கும். பட் இந்த கார்ட்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, பெருசாக ஒன்றும் நடக்காது. இந்த கார்டோட அவுட்டர் இது மட்டும் சேஞ்ச் ஆகும், அவுட்டர் கார்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்றபடி அதோட பவர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து புது கார்டு கிடைக்கும். நீங்கள் அப்டேட் பண்ண தான் உங்களுக்கு வந்து நியூ கார்ட்ஸே கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா தி பனிஷர். ஸோ பனிஷர் கார்டு வந்து நமக்கு புதுசாக கொடுத்துறாங்க. இந்த பனிஷருக்கும் ஒரு சில ஸ்கில் செட் இருக்குது, ஒரு சில ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஸ்பெஷல் எபிலிட்டியில் நீங்கள் தெரிஞ்சிக்கணும். தெரிஞ்சிங்கன்னா தான் அந்த கார்டை எப்போ யூஸ் பண்ணுற ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து யோசிக்கிறதா. ஸோ நார்மலாக இறக்கி விடுறது கிடையாது, நீங்கள் செஸ் விளையாடுங்க இல்லையா. ஸோ செஸ் மாதிரி தான் இந்த கேமும். ஸோ யோசிச்சு யோசிச்சு நம்ம வந்து ஒன்றா இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து நம்ம நார்மலாக சும்மா எல்லாத்தையுமே இறக்கி விட்டோம். பட் இதில் என்னென்னா நமக்கு பவர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு ரிசோர்ஸ்னு ஒன்று இருக்குது.
ஸோ அந்த ரிசோர்ஸ் தான் எனர்ஜி செல். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு போட்டு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு எனர்ஜி. ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு கார்டுக்குமே ஒரு ஒரு எனர்ஜி, குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கும். ஸோ சின்ன சின்ன லோ லெவல் கார்ட்ஸுக்கெல்லாம் எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய நிறைய பெரிய பெரிய கார்ட்ஸுக்கெல்லாம் வந்து அதுக்கு மாதிரி இருக்கிற கார்ட்ஸுக்கெல்லாம் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா ரவுண்டு பாலு, அந்த எனர்ஜி வந்து எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த ரேஞ்சில் இருக்க கார்ட்ஸை மட்டும் தான் நம்மளால் இறக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு இருக்கிற எனர்ஜி கார்ட்ஸை மட்டும் தான் நம்மளால் இருக்க முடியும். அதுக்கு கீழே இருக்க எனர்ஜி கார்ட்ஸும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒன்று இருக்க எனர்ஜி கார்டு இறக்கிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம ரெண்டு இருக்க எனர்ஜி கார்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எனர்ஜியில் வந்து சப்போஸ் நமக்கு வந்து இப்போ ரெண்டு எனர்ஜி கார்டு இருக்குது, அதில் ஒரு எனர்ஜி இருக்கிற ஒரு கார்டு மட்டும் தான் இருக்குது, மற்ற இன்னொரு எனர்ஜியை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியலன்னா அந்த எனர்ஜி வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் வந்து நம்ம அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்காது, மறுபடியும் புதுசாக தான் ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் ஒரு ஒரு எனர்ஜி வந்து அப்படி இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும், செகண்ட் ரவுண்டில் வந்து ரெண்டு எனர்ஜி கிடைக்கும், தேர்ட் ரவுண்டில் வந்து மூணு எனர்ஜி கிடைக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம கார்டை கீழே இறக்க வேண்டியதான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு டேன் இருக்கும், மொத்தம் ஆறு டேன் இருக்கும். ஸோ ஒரு ஒரு டேனை வந்து நம்ம கார்டை இறக்கிட்டு ஒரு டேனை வந்து எட்டு டேன் கொடுத்தனா ஆப்போனன் டீமில் ஒருத்தவங்க விளையாடுவாங்க. ஸோ அவங்க விளையாடி முடிச்சனா அவங்க எட்டு டேன் கொடுத்தனா நம்ம விளையாடுவோம். ஸோ இந்த மாதிரி ஆறு வாட்டி போவோம். ஸோ ஆறு வாட்டி போகும்போது நம்ம லாஸ்ட்டாக யாரோட கார்ட்ஸ் வந்து யாரோட லொக்கேஷனோட அட்டாக் ரேஞ்ச் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின் ஆவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து விளையாடும் போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மூணாவது ரவுண்டில் இருக்கும், நான் வந்து இந்த இடத்துல பனிஷரை இறங்கி விட்றேன். ஸோ பனிஷர் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா சென்டினல் ஒரு கொடுவாங்க. ஸோ பனிஷர் வந்து மேலே இருக்கிற ஒரு பவரை வந்து டிக்ரீஸ் பண்ணுறாப்புல. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டினல் அயன் மேன் இருக்காப்புல, நெக்ஸ்ட் வந்து மாஸ் மிஸ்டர் ஸ்டாண்ட் ஃபென்டாஸ்டிக் ஒருத்தர் இருக்காரு. ஸோ நம்மகிட்ட நாலு எனர்ஜி தான் இருக்குது. ஸோ நாலு எனர்ஜியில் நம்ம வந்து மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் இறக்கி விட்டோம்னா நம்ம வந்து இந்த பக்கம் இந்த உங்களையும் அடிக்கலாம். ஸோ இவங்களும் ஒரே எனர்ஜி தான். ஸோ மூணு ப்ளஸ் ஒன்று ரெண்டுத்தையுமே இறக்கி விட்டேன். ஸோ இந்த மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கோட பவர் என்ன, சென்ட்ரா சைடில் இருக்கிற ரெண்டு அட்ஜசன்ட்னா சைடில் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு லொக்கேஷன்லேயும் ரெண்டு பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டு அட்டாக் ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ரெண்டு லொக்கேஷனை பிடிச்சி வச்சுக்கோம். ஸோ அஞ்சு இருக்குது, ஒன்று நாலு இருக்குது, பட் வந்து லாஸ்ட்டில் இருக்கிற லொக்கேஷன் வந்து இன்னும் வந்து நம்ம லீடிங்கில் இல்லை. ஸோ பத்து அட்டாக் ரேஞ்ச் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அஞ்சு கிட்ட நம்ம கிட்ட எனர்ஜி செல் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எண்டு டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் வந்து குறையிறது தெரியும். ஸோ ஒரு மாதிரி வந்து ஃபுல்ஃபில் இருக்கிறது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தெரியும். ஃபுல்லாக கொஞ்சிட்டுன்னா நம்ம டைமிங் முடிஞ்சாச்சும். ஸோ அயர் மேனுக்கு இறக்கி விட்டால் அயர் மேன் என்ன பண்ணுவார்னா நம்ம கிட்டே இருக்க அட்டாக் பவரை வந்து டபுள் ஆக்கி விட்றாப்புல. ஸோ பத்து இருந்தது இப்போ இருபது கிட்ட ஆகிடுச்சு, நம்ம வந்து அந்த பிள்ளை இப்போ லீடிங் வந்துட்டோம். ஸோ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் இன்னும் லீடிங் இல்லை. ஸோ அதுக்கு எல்லாத்தையும் பண்ண முடியுதான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு சைக்ளோப்ஸ் வந்துருக்காப்புல. ஸோ நம்மகிட்ட ஆறு எனர்ஜி இருக்குது. ஸோ ஆறு எனர்ஜினா நம்ம ஆறு எனர்ஜி இருக்கிற கார்டு இருக்கலாம், பட் ஆறு எனர்ஜி இருக்கிற கார்டு எதுவுமே இல்லை. ஸோ நம்மகிட்ட ஒரே ஒரு அழுக்கு மட்டும் தான் இருக்கப்பல. ஸோ அழுக்கை இறக்குறேன். ஸோ அவங்ககிட்ட இருக்கிறது வந்து அஞ்சு எனர்ஜி. ஸோ அஞ்சு எனர்ஜி போயிடுச்சுன்னா நம்மகிட்ட ஒரே எனர்ஜி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு எனர்ஜியில் நமக்கு எந்த கார்டுமே இல்லை. ஸோ அழுக்கு மட்டும் தான் அந்த டேனில் இறக்க முடியும். ஸோ முடிச்சாச்சு பக்காவாக முடிச்சாச்சு. நம்மகிட்ட மூணு லொக்கேஷன், ஸோ மூணு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போனன் டீம் வந்து டென்னு நம்ம வந்து அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ மூணு லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தான் லீடிங்கில் இருக்கும். கீழே இருக்க அட்டாக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ வந்து நம்ம மூணு லொக்கேஷன் பிடிச்சிடும், நம்ம வந்து வின் ஆகிடுவோம். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லொக்கேஷனை பிடிச்சவங்கள நம்ம வந்து வின் ஆகிடுவோம். ஸோ இவ்வளோதாங்க கான்செப்ட். நம்ம வந்து கேரக்டர்ஸை நம்மளோட கார்ட்ஸ் அப்டேட் பண்ணும்போது நமக்கு நியூ கார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணலாம். என்ன ஒரு விஷயம்னா நம்மளோட கார்ட்ஸில் இருக்க ஸ்பெஷல் எபிலிட்டியை நம்ம ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு வந்து புதுசாக சென்டினல்னு ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க. இந்த சென்டினல் என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த கார்டு உள்ளே இருக்கும்போது நமக்கு இன்னொரு சென்டினல் கார்டு கிடைக்கும். ஸோ நம்மகிட்ட நிறைய கார்ட்ஸ் இருந்தால் ஈஸியாக நம்மளால் வந்து இருக்கிற எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கலெக்ஷன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கலெக்ஷனில் தான் நம்மளோட கார்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மேலே டெக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெக்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட டெக், ஸோ டெக்குங்கிறது வந்து நம்ம இப்போ கிளாஸ் ராயலாக ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு டெக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்க டெக். ஸோ அந்த டெக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் தான், கார்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். எனக்கு வந்து புதுசாக வேறு ஏதாச்சும் டெக்கில் இருக்க கேரக்டர்ஸ் இல்லாமல் வேறு கேரக்டர் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ கேரக்டர் வந்து டெக்கு கார்ட்ஸை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கார்ட்ஸில் உங்களுக்கு எந்த கார்ட்ஸ் தேவைப்படுமோ அதை வந்து நீங்கள் டெக்கில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது அந்த டெக்கில் இருக்கும்போது வரும். ஸோ இப்போ வந்து நம்ம மல்டிப்ளேயர் ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரேண்டமாக வேலில் இருக்க ரேண்டமாக ஒரு ஆள் கூட நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ராங்கிற ஒருத்தன் கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தனே நமக்கு ஒரு லொக்கேஷன் அன்லாக் ஆகுது. ஸோ லொக்கேஷன் ஒரேடியாக எல்லா லொக்கேஷனும் அன்லாக் ஆகுது. ஒரு ஒரு டேன்லேயும் நமக்கு ஒரு ஒரு லொக்கேஷன் ஒன்று ஒன்றா அன்லாக் ஆகும். ஸோ அந்த லொக்கேஷனோட பவர் என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் ஏதாச்சும் ஒரு கார்டு வச்சோன்னா அந்த கார்டோட பவர் வந்து அட்டாச் பவர் வந்து மைனஸ் டூ ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ரெண்டு அட்டாக் ரேஞ்ச் இருக்க கார்டு அதில் வச்சோன்னா அந்த ரெண்டு அட்டாக்கும் போயிட்டு ஜீரோ தான் இருக்கும். ஸோ அதனால் அங்கே வைக்கிறத நான் வந்து விருப்பப்படலை. அதனால் வேறு ஏதாச்சும் லொக்கேஷன் வைக்கலாம்.
ஸோ சென்ட்ரலாக இருக்க லொக்கேஷனுக்கு வந்து வேற ஒரு பவர் இருக்குது. ஸோ சென்டினல் இருக்காப்புல. ஸோ சென்டினல் வைக்கும்போது என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கார்டு அங்கே வச்சுருந்து சென்டினல் என்ன பண்ணோம்னா, அதே மாதிரி ஒரு கார்டு நமக்கு வந்து கொடுப்பாப்புல. ஸோ நம்ம கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ கார்டு இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, சென்டினல் வச்சாச்சு. சென்டினல் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சென்டினல் கார்டை வந்து கொடுக்குறாப்புல, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, வேறு ஏதாச்சும் இப்போ இந்த லொக்கேஷனும் நமக்கு அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்னாப்டு ப்ளஸ் யுவர் அட்வான்டேஜ் ஸ்னாப். ஸோ இது என்னன்னா, நம்ம வந்து சப்போஸ் தோக்கிற நிலமையில இருந்தோன்னா ரீட்ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து அவங்க ரீட்ரீட், இப்போ ஆப்போனன்ட் டீம் வந்து ரீட்ரீட் பண்ணலைன்னா, ஸோ நம்ம வந்து அந்த மேலே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆப்போனன்ட் டீம் வந்து ரீட்ரீட் பண்ணாலும் நமக்கு வந்து டபுள் மடங்காக கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம தோத்துட்டனாலும் அவங்களுக்கு வந்து டபுள் மடங்காக இருக்கும். ஸோ அது என்ன கியூப்னா, அந்த கியூபை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல், லெவல் ஒன், லெவல் டூ, லெவல் த்ரீ மாதிரி அடுத்தடுத்த லெவல் வந்து அந்த கியூப் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து நம்மளோட லெவலப் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இது பண்ணாலும், ஸோ நம்மகிட்ட வந்து கியூப் வந்து ரெடியூஸ் ஆனாலுமே நம்ம லெவலப் கம்மி ஆகிடும். ஸோ இது வந்து நமக்கு இது மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ரேங்க் மேட்ச் மாதிரி தான். ஸோ ரேங்க்டு மேட்ச்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஸோ அடுத்தடுத்த ரேங்க் போகிறதுக்கு இந்த கியூப்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து மூணு லொக்கேஷன்லேயும் லீடிங்கில் தான் இருக்கும். ஸோ ஒன்று ஃபஸ்ட் லொக்கேஷனில் ஒரு அட்டாக் இருக்குது, செகண்ட் லொக்கேஷனில் மூணு அட்டாக் இருக்குது, மூணாவது லொக்கேஷனில் ஜீரோ தான் இருக்குது. சரி ஓகே. ஸோ மூணாவது லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஜோன்றாங்க. ஸோ அது வந்து பயங்கரமாக இருக்கிற எல்லா பவரையும் வந்து காலி பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட மூணு கிட்ட மூணு மைனஸ் மூணு, ஒவ்வொரு கார்டுக்குமே மைனஸ் மூணு போட்டால் நம்ம வந்து நார்மலான கார்டு இறக்கணும்னா மைனஸ் மூணுனா ஜீரோ தான் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இவனை இறக்குறேன். ஸோ பயங்கரமான எல் அட்டாக் ரேஞ்ச் இருக்கிற பையனை எல்லாம் இறக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. ஸோ நெகட்டிவ் ஜோனாக நம்ம எப்படியாவது பிடிச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஜோன்லேயே வந்து மைனஸ் டூ பவர் இருக்குது. ஸோ அதனால் அதிகம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுங்க இறக்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கினோடனே அவன் அட்டாக் ரேஞ்ச் எல்லாமே காலி ஆகிடுது. ஸோ ஜீரோ ஜீரோ ஆகிடுது. ஓ மை காட், அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கார்டுமே வச்சுட்டாங்க. அவங்களால எந்த கார்டுமே வைக்க முடியாது இனிமேல். ஸோ அப்படி வைக்க முடியாது, நீங்களும் உங்களாலேயும் எந்த கார்டுமே வைக்க முடியலன்னா, ஸோ அந்த அட்டாக் எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அவ்வளோதான், அதான் ஃபிக்ஸ்டு. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம அதனால் முக்கால்வாசி வந்து உங்ககிட்ட நிறைய எனர்ஜி இருந்ததுன்னா நல்லா பவர்ஃபுல்லான கார்டுங்களை உள்ளே இருக்கிறது முக்கியம். ஸோ சும்மா வந்து இருக்கிற கார்டு எதுவுமே இறக்காமல், ஸோ நல்லா வந்து பவர்ஃபுல்லான எந்த கார்டு இருக்கோ அந்த கார்டை வந்து உள்ளே இறக்குங்க. அப்போ தான் வந்து சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஐயோ இவ்வளோ கம்மியான கார்டு இறக்கிட்டுமே, கம்மியாக இருக்குது அட்டாக் ரேஞ்சுன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவானா. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து இந்த கார்டு இறக்குறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. நம்மளோட அப்டாமிஷன் போயிட்டு வேறு லெவலில் அங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கப்பல. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலு டபுள், நம்ம வந்து மேலே கிளிக் பண்ணதால் நமக்கு வந்து டபுளாக கிடைக்குது. ஸோ இதுவே நம்ம மேலே கிளிக் பண்ணலைன்னா நமக்கு வந்து ரெண்டு கியூப் தான் கிடைச்சிருக்கும். நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்கும். ஸோ நான் இந்த கேமை நான் வின் பண்ணுவேன்டா. ஸோ வின் பண்ணனா நீ எனக்கு டபுள் கிட்ட டபுளாக கொடுக்கணும். ஸோ நாலு கியூப்ஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம். சப்போஸ் அவன் சேலஞ்சை வந்து ஒத்துக்காமல் ரீட்ரீட் கொடுத்துட்டான்னா நமக்கு வந்து ரெண்டு கியூப் கிடைக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் கூட சொல்லலாம். நம்மகிட்ட இப்போ மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் கிடச்சிருக்கப்பல, அவரை நம்ம இப்போ அப்டேட் பண்ணோடனே நமக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சீரி மாதிரி, ஸோ குவாலிட்டி இன்க்ரீஸ் அன்காமன்ட். ஸோ நார்மலாக வந்து அந்த கார்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ஜொலி ஜொலிக்கிற மாதிரி ஆகும். இதெல்லாமே தான் வந்து நமக்கு அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த அப்டேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து புதுசான கார்ட்ஸே கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். ஸோ நிறைய கார்ட்ஸ் வந்து நமக்கு கிடை அன்லாக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ என்னென்ன கார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம இப்போதையும் பார்க்க முடியாது. நம்ம வந்து அன்லாக் பண்ணால் தான் அந்த கார்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ ஓகே, நம்மகிட்ட வேறு என்னென்ன விஷயங்கள்ல இந்த கேமில் இருக்குது பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீசன் பாஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ டாப்பில் இருக்க அந்த சீசன் பாஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் எல்லாம் சீசன் பாஸ் ஒன்று இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயே வந்து ஒரு சீசன் பாஸ் இருக்குது. இதை நம்ம வந்து மணி பே பண்ணி பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பை பண்ணோம்னா நமக்கு வந்து சம் கார்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சம் ரிவார்ட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸும் இருக்குது. ஸோ ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சென்டராக இருக்கிறது அவதார். இதில் வந்து நம்மளோட ஃபேஸ், அதாவது ஃபேஸ்ன்னு சொல்ல முடியாது, இது வந்து சும்மா ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிஷின்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மிஷின்ஸில் வந்து வீக்லி சேலஞ்சஸ், டெய்லி சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சீசன் சேலஞ்சஸ் கூட இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சம் ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ சீசன் ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ளே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுலேயே இருக்கும் என்ன பண்ணுங்கிறத நீங்கள் பண்ணிங்கனாவே கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்யூட் சீசன் ஒன்று இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நமக்கு சம் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. இதையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து முக்கியவாசி நமக்கு வந்து ப்ரீமியமான ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே வந்து சீசன் பாஸ்டில் வந்து கிடைக்கிற ரிவார்ட்ஸ். பட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது, சிலது மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கிறது மட்டும் தான் கிடைக்கும், மற்றது எல்லாமே உங்களுக்கு லாக்கில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சருக்கு சென்டராக ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன பண்ணோன்னா நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் லெவல், ஸோ கலெக்ஷன் லெவல்னு சொல்லலாம். ஸோ அந்த கலெக்ஷன் லெவலில் நம்ம போக போக நமக்கு வந்து நியூ கார்ட்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகுறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் கீழேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷாப் இருக்கும். ஸோ ஷாப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான கார்ட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நம்ம இங்கே வாங்கிக்கலாம். பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணி தான்.
நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன்ஸில் வந்து நம்ம கிட்ட என்னென்னலாம் கார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு காட்டும். ஸோ மேலே டெக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இது ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு புது புது கார்ட்ஸ் கிடைக்கும் போது அந்த கார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுட்டு அந்த கார்ட்ஸை வந்து மற்ற கார்ட்ஸை வச்சு ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து பழைய கார்டு வந்து போக போக வந்து மொக்கையாக இருக்கும். ஸோ நீங்கள் போக போக லெவலப் ஆக புதுசாக உங்களுக்கு கிடைக்கிற பவர்ஃபுல்லான கார்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக பேட்டில் பண்ணி வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டெக் டூ டெக் த்ரீ மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே டெக் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டெக் ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டெக் எத்தனை டெக் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிச்சிங்கன்னா அத்தனை டெக் காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து நமக்கு ப்ளே சைடில் வந்து லெஃப்ட் ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு சம் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரெக்யூட் சீசன் ரேங்க். ஸோ உங்களோட ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து சம் ரிவார்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ளே பண்ண ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய இதுலேயே அப்டேட்ஸ்லாம் காட்டும். ஒரு மாதிரி மேலே வந்து போகிற ஒரு சிம்பிள் மாதிரி காட்டும். ஸோ அது வந்து அப்டேட் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எதெந்த வேணுமோ அதெல்லாமே டெக் டூன்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணும்போது டெக் ஒன் டெக் டூ டெக் த்ரீன்னு மூணு டெக்கு நாலஞ்சு டெக்கு க்ரியேட் பண்ணிச்சிங்கன்னா ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸை வந்து காம்பினேஷனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நியூஸு. ஸோ நியூஸஸில் வந்து நமக்கு பெருசாக எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ மேபி அது யூடியூப்லாம் இப்போ இனிமேல் தான் வந்து அவங்க இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேமோட டோட்டல் சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 MB கிட்ட தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு மிட்ரேஞ்சான மொபைலோ இல்லை லோ ரேஞ்சான மொபைல் வச்சுருந்தா கூட இந்த கேமை ரொம்பவே ஸ்மூத்தாக ப்ளே பண்ண முடியும். ஸோ மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணலாம், ஏன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த கேமை டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.